வணக்கம் அன்பு நேர்களே உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நேர்ச்சி போகலாம் இப்போ தொடர்ச்சி நம்ம ஆவணி மாத ராசி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ராசி வரியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசை யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கும்பம் ராசினியர்கள் பார்க்க போகிறோம் சொலகுடி படங்கள் பார்த்தீங்கன்னா கும்ப ராசினேர்களுக்கும் பிறந்தும் பார்த்துக்கிடுங்க கும்ப லக்னகாரர்களும் பிறந்தும் பார்த்துக்கிடுங்க காலச்சக்கர அப்படி பதினோராவது ராசியாக வருது அற்புதமான ராசி கும்பராசி பொதுவாக கும்பராசிக்காரில் யாருமே புரிஞ்சிக்க முடியாது உண்மை தானே ஆனால் புகழ்ந்தோம்னா அவங்களோட காரியம் சாதிச்சுக்கலாம் பாருங்கள் அவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இது ஆக்சுவல் நடக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஏறத்தால ஒரு மாதம் பார்த்துக்கிடுங்க குழப்பங்கள் குறையுமா இல்லை குழப்பம் கூடுமா சார் பணம் வருமா இல்லை கடன் தான் ஏறுமா வட்டிக்கு வட்டி வாங்கணுமா பல மாதிரி பிரச்சனை சார் என்ன கேட்பீங்க இப்போ இந்த மாதம் ராசி கட்டங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பவன் இருக்கார் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்துருக்காங்க கணிராசியில் சுக்கரன் இருக்கார் ருச்சிகத்தில் கேது இருக்காங்க மகரத்தில் சனீஸ்வர பவான் கும்பத்தில் குருபான் உங்கள் ராசியிலே குரு இருக்கார் பார்த்துங்க என்னைக்கு குருபான் வந்தாரோ அன்னைக்கு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்லலை என்ற ஜாதகம் பார்க்க வர கும்பராசிக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் பணம் என்ன சார் வந்தாலும் தங்க மாட்டேங்க சார் வாடு வருது வலையேன்னு சொல்லக்கூடாது ஆனிங்க சார் சில நேரம் வர்றதும் சில நேரங்களில் திடீர்னு நினைவு சார் ஸ்டக்காக சொல்கிறாங்க இந்த மாதம் என்ன சார் பார்ப்போம் இவ்வளோ நாளாக இருந்திருக்கலாம் குரு வந்திலே இந்த குழப்பம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் கம்மி கண்டிப்பாக குரு பகவான் ஆவணி மாதம் நல்லது செய்ய போகிறார் போதுமா சந்தோஷம் தானே ம் ஓகே ராசி அதிபதி பணம் இருக்கிறனால கொஞ்சம் தான் போகும் தான் இருக்கணும் நாலாம் இடத்து ராகு இருக்கிறனால தாய் தந்தையார் பொதுவாக தாய் குறிப்பாக தாய் உடல் உடல்நிறுத்தி கவனம் பார்த்துக்கணும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க மனத்தாங்க வர பார்த்துங்க மன கசப்பு வர பார்த்துக்கங்க சூழ்நிலைகள் வரலாம் உறவுகளில் பிரிவுகள் வரலாம் சொந்தமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் உறவுகளில் குறிப்பாக மாமன் உறவில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க ஓகே சார் ரொம்ப நாளாக திருமணம் அமையலை சார் ஏழில் வேறு சூரியன் இருக்கார் சார் திருமணம் அமையாட்டி கண்டிப்பாக இப்போ திருமணம் அமையும் ஆனால் திருமண ஆணவுகளுக்கு கணவன் மனைவிட்ட மன கசப்பு வர பார்த்துக்குங்க சின்ன விஷயம் கூட பெருசாக்கி ஊதி 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 பெருசாக்கி பிரச்சனையாக கூட பார்த்துக்கிடுங்க திருமணம் வேணாலும் ஆகலைன்னா இப்போ டக்குன்னு ஆயிரும் அதுக்கான பேச்சுக்களை வந்துடும் பிரச்சனை இல்லை திருமணம் ஆனவங்களுக்கு மனக்குழப்பில் தான் பார்த்துக்குங்க ஓகே அது மாதிரி காதல் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்தில் போய் தான் முடியும் பயப்பட தேவையில்லை ஏழு சூரியன் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் செவ்வாய் வேறு இருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா மீடியமான பலம் தான் கொடுக்கும் வேலை சம்மந்தோட உங்களை வந்து ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது பங்குதார்கள் கவனமாக இருந்துக்கிடுங்க லாபத்தை பூரா எடுத்துக்கிட்டு நஷ்ட கணக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது பார்த்துங்க மன ஏமாற்றம் வராமல் பார்த்துங்க பிரயாணங்களை குறைச்சிக்கிறது சகோதர உறவுகள் மீடியமாக தான் இருக்கும் சொத்து பிரச்சனை வரா பார்த்துங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் தாய் தந்தையார் சம்மந்தப்பட்ட வகையில் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவச்சில் வர வரலாம் கவனமாக இருந்துங்க தொழில்களில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துங்க பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வராமல் பார்த்துங்க பெரிய முதலீடுகள் போட வேண்டாம் ஓகே பத்தாம் இடத்துல கேது இருக்கிறனால தேவையில்லாத வேலையங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வெட்டி செலவு சார்ன்னு சொல்லுவாங்க நாளில் நம்பி போனோம் சார் சொன்னார் போனேன் போனால் அங்கே போனால் அவருக்கு எதுவும் பிரச்சனையா இன்னைக்கு பொழுதும் போச்சு டயத்துக்கு சாப்பிட முடியல வெட்டி செலவாக போச்சு வாங்க அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரலாம் கவனமாக இருந்துங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் யாரையும் பாருங்கள் அதுக்கப்புறம் வேலையை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை தொ வேலை பார்க்குறவர்களும் பிரச்சனை இல்லை தொழில் பண்ணுறவங்களும் நார்மலாக இருக்கும் புதிய தொழில் முறையீடு போட வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருங்க கடன் பிரச்சனை வரத்தான் செய்யும் வட்டிக்கு வட்டி வாங்கி மட்டும் வாங்கிடாதீங்க கடன் வந்து அடையுமான இந்த மாதம் அடையாத கஷ்டம்தான் புது கடன் வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க நீங்கள் பார்த்துக்கிடுங்க நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி கட்டணும் அது மாதிரி இந்த மாதம் திருமணத்துக்கு ஓகே குழந்தைகள் வளர்க்கு ஓகே குழந்தைகள் திருமணத்துக்கு ஓகே அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே என்ன சார் வழிபாடு பொதுவாக காக வழிபாடு நல்லது காகத்துக்கு வந்து சனிக்கிழமை சுடு சாதம் எள்ளு சாதம் வச்சு சாமி மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது நீலக்கரை அதிகமாக பயன்படுத்தலாம் கருணீலம் வேண்டாம் லைட் புழுவாக பயன்படுத்துங்க சிவாலயங்கள் போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் முதியவர்களுக்கு அன்னதானம் ஆடைதானம் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் ஆடைதானம் புது ஆடையாக கொடுக்கணும் பழைய ஆடையை கொடுக்கக்கூடாது பார்த்துக்கிடுங்க அதனால் சனீஸ்வரருக்கு வந்து நல்லெண்ணெய் ஏற்றி வந்தாலும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்லை ஆக கொஞ்சம் குழப்பங்கள் குறைய கூடாமல் பார்த்துக்கிடுங்க குறையுமாங்கிறது உங்கள் கையெல்லாம் இருக்குது பார்த்துக்கிடுங்க அப்போ வந்து சா சாதகத்தை பொறுத்தவரையில் இந்த வழிபாடுகள் பண்ணால் கண்டிப்பாக சாதகமாக அமையும் ஓகே டவுட் இருந்த செயலை கூட்டு கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலு நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் அது மாதிரி வார வாரம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வானவில் ப்ளஸ் டிவியில் பார்க்கலாம் வானவில் ப்ளஸ் டிவியில் எல்லார் இடத்துலையும் பார்க்கலாம் வந்துட்டு வார வாரம் வியாழக்கிழமை நைட்டு ஒன்பது பத்து ஒன் ஹவர் லைவில் வரேன் பார்க்கலாம் நேரடியாக கேள்வி நேரடியாக பார்த்து நேரில் கேள்வி எடுக்கலாம் பாருங்கள் நேரம் வந்து ஜாதமகர் வழக்கம் மகர பக்கத்தில் திருப்புவனம் ஏறி ஏரியறாங்கன்னா மட்டப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சி விநாயகர் போயிட்டு இருக்கு சாமியும் கொண்டு ஜாதம் பார்த்துக்கலாம் அந்த பிள்ளையாருக்கு உண்டாலும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் மட்டும் எப்போவுமே பொதுவாக சனீஸ்வரர் தொந்தரவுலாம் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எந்த பிள்ளையாருக்கு உண்டாலும் பிள்ளையார் ஆச்சு தான் கும்பிட்டா சனீஸ்வரர் தொந்தரவு கண்டிப்பாக குறையும் பார்த்துக்க இந்த பிள்ளையார் தெற்கு பார்த்துருக்கார் விசேஷமான பிள்ளையார் வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்து ஆவாங்க அதுவும் கோயம்புத்தூர் சூழல் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம் பாளையத்திலையும் நேரவே பார்த்துக்கலாம் ரெண்டு இடத்துக்கு போகிற நேரம் வர நேரம் இல்லையென்னா கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்க அது மாதிரி பணம் தங்குறதுக்கு எந்திரம் இருக்குது கடன் தொலை தரது எந்திரம் இருக்குது குபேர ஜாதம் இருக்குது சகல வசி மூலிகை இருக்குது சகல வசி எந்திரம் இருக்குது ஏவல் நிவர்த்தி எந்திரம் இருக்குது அதெல்லாம் தேவைப்பட்ட நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கிறேங்க செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலு நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் மீண்டும் உங்களே அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் பணம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்